இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் நம்மோடு கூட இருந்து வழி நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக, நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுகமாக ஆச்சரியமாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இனிமேலும் அவர் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமான ஆண்டவர். வார்த்தைகளின் மூலமாக, வசனங்களின் மூலமாக தேவன் நம்மை திடப்படுத்துவாராக, தைரியப்படுத்துவாராக. அவருடைய வசனத்தினுடைய மேன்மைகளை நாம் இன்னும் அதிகமாய் கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 19:12 ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் பதிவு செய்திருக்கிறார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையைப் போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. கிரீடம் ஆளுகையையும் அதிகாரத்தையும் குறிக்கிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கூட சில ஆளுகைகளை, அதிகாரங்களை கொடுத்து நம்மை இந்த நாளிலே முடிசூட்ட விரும்புகிறார். தொய்ந்து போய், சோர்ந்து போய், உடைந்து போன சூழ்நிலைகளிலே நாம் இருப்போம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வசனத்தின் மூலமாக நம்மை முடிசூட்ட விரும்புகிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அழகான வேத பகுதிகளை வேதாமத்தில் நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 103:4 நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். நம்முடைய சிரசில், நம்முடைய வாழ்க்கையை சுற்றிலும், நம்முடைய குடும்பத்தை சுற்றிலும், நம்முடைய ஊழியத்தை சுற்றிலும், நம்முடைய அனுதின வாழ்க்கையில் வேதம் சொல்கிறது, நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 வாசிக்கிறோம். ராஜாக்களாக, ஆசாரியர்களாக அவர் நம்மை முடிசூட்டுகிறார். ராஜாக்களாக, ஆசாரியர்களாக நம்மை முடிசூட்டுகிறார். எபிரேயர் 2:9 கனத்தினாலும் மகிமையினாலும் கர்த்தர் நம்மை முடிசூட்டுகிறார். கனத்தினாலும் மகிமையினாலும் நம்மை முடிசூட்டுகிறார். நீதிமொழிகள் 4:9 வாசிக்கிறோம். அலங்காரமான கிரீடங்களினாலே நம்மை முடிசூட்டுகிறார். நீயோ கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமும், உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமா இருப்பா என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்மை அலங்கரிக்கிற ஆண்டவர், நம்மை முடிசூட்டுகிற ஆண்டவர், நம்மை கனத்தினாலும் மகிமையினாலும், ஆமென் ஸ்தோத்திரம், தம்முடைய வல்லமையினாலும், தம்முடைய மேன்மையினாலும், தம்முடைய கிருபையினாலும், தம்முடைய இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டி நம்மை அழகு பார்க்க விரும்புகிற ஆண்டவர். அவருடைய சிரசின் மேல் ஏற்றுக்கொண்ட கிரீடம் எது தெரியுமா? மார்க்கு சுவிசேஷத்தில் நாம் வாசிக்க முடியும். மார்க்கு சுவிசேஷம் 15:17-19 வாசிக்கிறோம். சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சுட்டினார்கள். அவருடைய சிரசில் சாபமான முள்முடியை அல்லது சாபமான கிரீடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமான கிரீடத்தை சூட்டினார். எத்தனை ஆச்சரியமான தேவன் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். அவருடைய சிரசின் மேலே சாபமான கிரீடம், நம்முடைய சிரசின் மேலே ஆசீர்வாதமான கிரீடம். கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம் இல்லையா? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற வேத வசனத்தின்படி கிறிஸ்துதாமே சாபமாகி, சாபமாகி, ஆமென், ஹல்லேலூயா, நமக்கு ஆசீர்வாதத்தை வரப்பண்ணினா, நமக்கு மேன்மையை வரப்பண்ணினா, நம்மை கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் மகிமையினாலும் கனத்தினாலும் அலங்காரமான கிரீடத்தினாலும் நம்மை முடிசூட்டுகிறார். தொய்ந்து போன வாழ்க்கையில் நான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறேன். சோர்ந்து போன சூழ்நிலை நான் நின்று கொண்டிருக்கிறேன். தலை குனிந்த ஒரு சூழ்நிலை நின்று கொண்டிருக்கிறேன் என்று அங்கலாய்ப்போடு இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா என்று சொல்கிறார். என் மகனே, என் மகளே, உன் சிரசில் அலங்காரமான கிரீடத்தை ஏற்றுவதற்கு என் சிரசில் நான் முள்முடியை கிரீடமாக ஏற்றுக்கொண்டேன். ஆகவே எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். உங்களுக்கு ஜெயமும் வெற்றியையும் மேன்மையையும் கனத்தையும் மகிமையும் வைத்து போயிருக்கிறார். இந்த மாற்றம் உண்டை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய மகிமையினாலும், தம்முடைய கனத்தினாலும், தம்முடைய கிருபையினாலும், தம்முடைய இரக்கங்களினாலும்
உங்களை முடிசூட்டி ஆச்சரியமாய் நடத்துவாராக. ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இதை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய சரசில் சாபமான முள்முடியை ஏற்றுக்கொண்டீர், எங்கள் சரசில் ஆசீர்வாதமான கிரீடத்தை வைத்தீரப்பா. கனத்தினாலும் மகிமையினாலும் வல்லமையினாலும் ஆண்டவரே கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அலங்காரமான கிரீடங்களினாலும் உம்முடைய பிள்ளைகளை அலங்கரிப்பதற்கு நீர் முள்முடியை கிரீடமாக ஏற்றுக்கொண்டீர். ஆசீர்வாதமான கிரீடத்தை எங்களுக்கு கொடுத்து சாபமான கிரீடத்தை நீர் எடுத்துக்கொண்டீர். ராஜா அப்பா, நீங்கள் எங்கள் மேல் பாராட்டியிருக்கிற உடைய அன்பு பெரியதப்பா. இன்றைக்கும் கூட உடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினால் அலங்கரிக்கும்படியாக ஜபிக்கிறோம். தேவ கிருபை தங்கியிருப்பதால் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே. மே காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாக நடத்துவார். தைரியமாக இருங்க. கர்த்தருடைய கிருபையும் தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய ஆளுகையும் உங்கள் மேல் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமே.